என் யூடியூப் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலைப் பற்றி இன்று நான் எனக்கு தெரிந்த விவரங்களை என் யூடியூபில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சங்கரநாயனார் கோவில் என்பதே மருவி சங்கரன் கோவில் ஆயிற்று சங்கரன் கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உன்னைவனமாக இருந்த இடத்தில் உக்ரபாண்டிய மகாராஜாவால் கட்டப்பட்ட மிக அழகிய ஊர் என் மூதையார்கள் முன்னூறு வருடங்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி இப்பொழுதும் என் சொந்த பந்தங்கள் வாழும் பூமி அன்னை கோமதியம்மனும் சங்கரன் கோவிலும் என் உயிருடன் ஒன்றாக கலந்தவர்கள் கோமதி அம்பாளையும் சங்கரநாயனார் கோவிலைப் பற்றியும் பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முகப்பில் நூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரமுள்ள ஒரு பெரிய கோபுரம் உள்ளது இந்த கோபுரம் ஒன்பது நிலை கொண்ட கோபுரமாகும் கோபுரத்தின் உச்சி தென்வடக்காக ஐம்பத்தி ஆறு அடி நீளம் கீழ மேல் அகலம் பதினைந்து அடி கொண்டது உச்சியில் உள்ள குடம் ஏழு அடி நாலு அங்குளம் உயரமாகும் கோபுரம் ஊருக்கு நுழைவதற்கு மூன்று கிலோமீட்டர் முன்பே அழகாக கண்ணுக்கு தென்படும் கம்பீரமான அழகான சிற்பங்கள் செதுக்கப்பட்ட அற்புதமான கோபுரம் கோவிலின் உள்ளே முதலில் நுழைந்ததும் இடப்புறமாக சௌபாக்கிய விநாயகரும் வலப்புறமாக பழனி ஆண்டவரும் வீற்றிருக்கிறார்கள் அவர்களை வணங்கி உள்ளே படியிறங்கி நடந்தால் இருபுறமும் அழகிய பூக்கடைகள் அவைகளை தாண்டி உள்ளே சென்றால் வலப்புறமாக நாகசுனை தீர்த்தம் காணப்படும் இது மிகவும் சக்தி வாய்ந்த சுனை இது சங்கன் பதுமன் என்னும் நாகங்களால் தூண்டப்பட்ட சுனை இந்த தீர்த்தத்தை தெளித்துவிட்டு உள்ளே சென்றால் ஒரு விநாயகர் சந்நிதி வரும் இக்கோவிலில் அக்னி தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் சூரிய தீர்த்தம் வைரவ தீர்த்தம் சவுரி தீர்த்தம் என ஐந்து வகையான தீர்த்தங்கள் உள்ளன தலவரலாறு திருநெல்வேலிக்கு மேலே பொருணையாற்றின் கரையில் உள்ள மணலூரின் அரசாண்டு கொண்டிருந்த உக்ரபாண்டிய மகாராஜா அடிக்கடி மதுரை சென்று மீனாட்சி அம்மையையும் சொக்கநாதரையும் வழிபாடு செய்யும் வழக்கமுடையவர் மணிக்ரீவன் என்ற காவற்பறையன் புச்சை வெட்டி சிவலிங்கத்தைக் கண்ட அன்று பாண்டியருடைய யானை கொம்பினால் தரையை குத்தி கீழே விழுந்து புரண்டது பாண்டியர் ஒன்றும் செய்ய இயலாது திகைத்து நின்றிருந்த போதுதான் காவற்பறையன் ஓடிவந்து புற்றையும் சிவலிங்கத்தையும் தான் கண்ட காட்சியை மன்னனிடம் தெரிவித்தான் அவரும் உமாபதி சிவாச்சாரியாரும் சென்று புற்றினையும் புற்றிடங்கொண்டாரையும் கூளைவாளினதாக்கிய பாம்பினையும் கண்டார்கள் சங்கரனார் அசிரியரியாக ஆணை தர பாண்டியர் கெடுத்து நாடாக்கி கோவில் கட்டி சங்கரநாயினார் கோவிலையும் ஊரையும் தோற்றுவித்தார் கோவிலில் கோபுரத்தை தாண்டியதும் கோவில் நிர்வாக அலுவலக இடப்புற தூணில் காவற்பறையனுடைய திருவுருவத்தை இப்பொழுதும் காணலாம் காவற்பரையனுக்கு ஊரின் தெற்கே ஒரு கோவில் உள்ளது அந்த தெரு காவற்பரையன் தெரு என்று வழங்கி வந்தது தற்போது அது முத்துராமலிங்கம் தெரு என மாறிவிட்டது ஆனால் காவற்பறையன் கோவில் என்றும் அதே தெருவில் உள்ளது நித்திய பூஜைகள் நடக்கின்றன சித்திரை விழா ஆரம்பமாகும் போது காவற்பறையனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்திய பின்னரே பெரிய கோவிலில் குடியேற்றம் நிகழும் அந்த விநாயகரை வணங்கிவிட்டு உள்ளே சென்றால் முதலில் நம்மை வரவேற்பது சங்கரலிங்க சுவாமி சன்னதியாகும் சிவபெருமானுக்கு சங்கரமூர்த்தி நாதன் வைத்தியநாதன் சீராசைநாதன் புன்னைவனநாதன் கூழையாண்டி என்ற பெயர்களும் உண்டு சங்கரலிங்க சுவாமி பிரகாரத்தை சுற்றி வருகையில் நாம் காண்பது நாகராஜா கோவில் இதில் பாலும் பழமும் வைத்து கும்பிடுவார்கள் இங்கு உண்மையிலேயே கோவில் உள்ளே நாகராஜா பிரதிஷ்டை செய்திருப்பதற்கு கீழே பலகை உண்டு அதன் உள்ளே ஆழமான குழி ஒன்று உண்டு அதில் சங்கன் பதுமன் நாகங்கள் வசிப்பதாக ஐதீகம் உண்மையில் என் பூட்டன் தாத்தா இரவு அர்த்தசாமத்திற்கு போயிருந்த போது ஐந்து தலை நாகம் அவரை பின்தொடர்ந்து வந்ததாம் அதை பார்த்து ஏழு நாள் காய்ச்சலில் படுத்துவிட்டார் என்று என் பாட்டி சொல்ல கேள்விப்பட்டு இருக்கிறேன் கோமதி தாயுடன் இன்றும் அந்த நாகங்கள் அக்கோவிலிலேயே இருந்து அருள்பாலிக்கின்றன அதனால் காலஹஸ்திக்கு அடுத்து சர்ப்பதோஷத்தை நீக்கும் அற்புத தளமாக இந்த சங்கரன் கோவில் விளங்குகிறது பொதுவாக ஒவ்வொரு கோவிலிலும் கருவறை சுற்றுச்சுவர் பின்புறத்தில் லிங்கோத்பவர் அல்லது விஷ்ணு காட்சி தருவார் சங்கர நாராயணர் கோவிலில் கருவறை சுற்றுச்சுவருக்கு பின்புறத்தில் யோக நரசிம்மர் காட்சி தருகிறார் சங்கரலிங்க சுவாமி சன்னதிக்கு பின்புறம் ஒரு பெரிய யோக நரசிம்மர் காட்சி தருகிறார் சங்கர நாராயணர் கோவிலுக்கு பின்புறம் கருவறையில் ஒரு சின்ன யோக நரசிம்மர் காட்சி தருகிறார் இவர்களை வழிபட்டால் ஒற்றுமை வளரும் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரமன்றும் இந்த பெரிய யோக நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகிறது மக்கள் திரளாக கூடி அதை கண்டு கழித்து மகிழ்கின்றனர் இரண்டாவது சந்நிதி சங்கர நாராயணர் சன்னிதி ஒருபுறம் புறம் சிவப்பு மறுபுறம் ஷியாமளம் ஒருபுறம் கங்கை சந்திரன் சடைமுடி மறுபுறம் வஜ்ர மாணிக்க மகுடம் ஒரு மழு மறுபுறம் சங்கு ஒரு புறம் மறுபுறம் பீதாம்பரம் ஒருபுறம் ருத்ராட்சம் மறுபுறம் துளசி மாலை ஒருபுறம் வைணவன் பத்மன் சங்கரனுக்கு குடைபிடிக்க மறுபுறம் சைவன் சங்கன் பெருமாளுக்கு குடைபிடிக்க சங்கர நாராயணராக அழகாக காட்சி தருகிறார் அவரை காண கண்கூடி வேண்டும் சங்கர நாராயணர் பிரகாரத்தை சுற்றி வரும்போது அழகான ஓவியங்கள் நம் கண்களில் தென்படுகின்றன சயனக்கோளத்தில் அழகாக தீட்டப்பட்ட பெருமாளின் மிகப்பெரிய ஓவியம் ஒன்று பிரகாரத்தில் உள்ளது சங்கரநாராயணர் கருவறைக்கு நேர் பின்னே இந்த ஓவியம் காணப்படுகிறது இவர் காலை தொட்டு வணங்கினால் ஞானம் உண்டாகும் படிப்பு வரும் என்பது நம்பிக்கை பிரகாரத்தில் வித்தியாசமான பல வகை கணபதி ஓவியங்கள் விஷ்ணுவின் பத்து தசா அவதார காட்சிகள் ஆகியவை அழகாக திட்டப்பட்டு கண்ணுக்கு விருந்தளிக்கும் விதமாக உள்ளது இன்னும் ஒரு முக்கியமான விசேஷமான அம்சம் ஒன்று இந்த சந்நிதியில் உள்ளது அது சிதம்பரத்தில் காணப்படுவது போன்ற மிக அற்புத சக்தி வாய்ந்த ஸ்படிகலிங்கம் ஒன்று இந்த சன்னதியில் உள்ளது விசேஷமான காலங்களில் இதை வெளியே எடுத்து அபிஷேக ஆராதனைகள் செய்கின்றனர் ஆடிச்சுற்று தவமிருக்கும் அன்னைக்காக பக்தர்கள் ஆடி சுற்று சுற்றுகின்றனர் ஆடித்தபசு குடியேறிய பின் ஆடிச்சுற்று என்ற பெயரில் பக்தர்கள் கோயிலை நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் சுற்றுகின்றனர் ஆடிச்சுற்று சுற்றுவதால் ஒரு காலில் நின்று தபசு காட்சி காணும் அம்பாளின் கால்வெளியை தாம் ஏற்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் தவமிருக்கும் காலத்தில் கோமதி அம்மனை சுற்றினால் தங்களது வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆகும் குடியேற்றம் துவங்கியதிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனின் அருளை வேண்டி காலை மாலை வேளைகளில் கோவில் பிரகாரத்தை சுற்றுவர் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமன்றி வெளியூர் பக்தர்களும் சுற்ற வருவர் இந்த கோவில் உக்ரபாண்டிய மகாராஜாவால் கட்டப்பட்டது இந்த கோயில் இப்பொழுது ஆயிரம் ஆண்டுகளை எட்டப்போகிறது இது ஐம்பூத தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஐம்பூத தலங்களில் முதல் தலம் இதுவே ஆகும் இதை மண்தலம் என்று அழைக்கிறார்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த கோயிலை கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் அறியும் சிவனும் ஒன்று என்பதை காண்பிப்பதற்காக இங்கு ஆடித்தபசு காட்சி அற்புதமாக நடைபெறுகிறது சைவமும் வைணவமும் ஒன்று என்பதை காண்பிப்பதற்காக அம்பாள் தவசு இருந்தால் என்று சொல்லப்படுகிறது சைவமும் வைணவமும் விடக்கூடாது என்பதற்காக இறைவன் சங்கர நாராயணராக காட்சியளித்த முக்கிய தத்துவம் வாய்ந்த திருத்தலமாக இந்த சங்கர நாராயண கோமதி அம்பாள் திருத்தலம் விளங்குகிறது புன்னை விருட்சத்தை தளவருட்சமாக கொண்டது இத்திருத்தலம் இந்த கோவிலில் ஒன்பது இராஜ கோபுரங்கள் உள்ளன ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்திய இந்த கோவில் மிக அழகான கோவில் சங்கர நாராயணர் சன்னதி சங்கரலிங்கம் கோமதியம்மன் இரண்டு சன்னதிக்கும் நடுவே உள்ளது சித்திரை பிரம்மோற்சவம் ஷஷ்டி விழா நவராத்திரி விழா திருக்கல்யாணம் கார்த்திகை தீப விழா திருவம்பாவை விழா போன்றவைகள் நடத்தப்பட்டாலும் ஆடி மாதம் நடக்கும் ஆடித்தபசு திருவிழா தான் மிக விசேஷமான முக்கியமான திருவிழாவாக கருதப்படுகிறது இக்கோவிலில் ஏழு கால பூஜைகள் நடத்தப்படுகின்றன ஆறு மணிக்கு திருவனந்தை ஆறரைக்கு விழா பூஜை எட்டரைக்கு சிறு கால காலசந்தி பத்தரைக்கு காலசந்தி பனிரெண்டரைக்கு உச்சிக்காலம் ஐந்தரை மணிக்கு சாயரட்சை ஒன்பது மணிக்கு அர்த்தசாமம் என ஏழு கால பூஜைகள் நடைபெறுகின்றன தபசு ஸ்ரீ கோமதி அம்மன் சிவனை வேண்டி ஊசி மேலிருந்து தவம் செய்யும் யோகினி சங்கன் பதுமன் என்ற இரு நாக இடையே சண்டை மூண்டது சங்கன் தன் கடவுளான சிவனே மிகவும் ஆற்றல் உடையவர் என்றும் பதுமன் தன் விருப்ப கடவுளான திருமாலே மிகவும் ஆற்றல் உடையவர் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருவரும் அம்மனிடம் சென்று முறையிட்டனர் சங்கன் பதுமன் மட்டுமன்றி இறைவனின் முழு வடிவத்தை உலக மக்கள் அனைவரும் உணர வேண்டும் என அம்மன் சிவனிடம் வேண்ட அம்மனின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் சங்கர நாராயணராக சங்கரன் சிவன் நாராயணன் திருமால் காட்சியளித்தார் கடவுளர் இருவருமே சமம் எனவும் அன்பினாலும் தியாகத்தாலும் மட்டுமே இவர்களை அடைய முடியும் என்றும் சிவனும் திருமாலும் இணைந்த சங்கர நாராயணர் தோற்றத்தால் உணர்த்தப்பட்டது நாகர் இருவரும் இறைவனை வழிபட்டு கோமதி அம்மனுடன் தங்கினர் நாகங்கள் அம்மனுடன் குடியிருப்பதால் இந்த தேவியை வணங்குவதன் மூலம் பயத்தை போக்கலாம் கோவிலில் ஏழு கால பூஜைகள் நடைபெறுகின்றன அம்பிகை கோவிலில் தங்க ஊஞ்சல் ஒன்று உள்ளது அழகிய பள்ளியறை ஒன்று உள்ளது பள்ளி எழுச்சி பூஜை முடிந்த பின் அம்பிகைக்கே முதலில் பெரிய தீபாதரணி நடக்கிறது ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பன்றும் கோமதி அம்பிகையின் தங்க ரத உலா நடக்கிறது திங்கட்கிழமை மலர்பாவாடையும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிப்பாவாடையும் வெள்ளிக்கிழமை தங்கப்பாவாடையும் அம்பிகைக்கு சாத்தப்படுகிறது தினமும் லலிதா சகசிரநாம பூஜை அம்பிகைக்கு செய்யப்படுகின்றது ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் நவாவரண பூஜை நடைபெறுகிறது சிறப்பு நாட்களில் சந்தன காப்பு நடக்கிறது மாவிளக்கு எடுத்து அம்பிகையை கும்பிடுவது மிக பிரதானமாக உள்ளது சிறு வெள்ளியில் தேல் பூரான் கைகால் போன்றவற்றை வாங்கி உண்டியலில் போடுவதும் வழக்கமாக உள்ளது முடிக்காணிக்கையும் தங்கம் வெள்ளி காணிக்கை செலுத்துவதும் வழக்கமாக உள்ளது ஸ்ரீ கோமதி அம்பாள் மகா மகாயோகினி சக்தி பீடம் தந்தையாகிய தட்சனால் அவமதிக்கப்பட்ட தாட்சாயினி அந்த யாகம் அழியுமாறு சபித்துவிட்டு தட்சன் தந்த உடல் தமக்கு வேண்டாமென தட்சன் நடத்திய யாகத்தில் தீயில் எரிந்து போகிறாள் சிவனால் படைக்கப்பட்ட வீரபத்திரர் அந்த யாகத்தை முழுவதும் அழித்தார் மனைவி இறந்த வருத்தத்தில் சிவன் தன் மனைவி தாட்சாயணியின் இறந்த உடலை எடுத்துக்கொண்டு ஊழி தாண்டவம் ஆடினார் சிவனின் ஆட்டத்தை நிறுத்த விஷ்ணு தன் சக்ராயுதத்தால் தாட்சாயணியின் உடலை ஐம்பத்தி ஓரு துண்டுகளாக வெட்டி வீழ்த்தினார் பிறகு சிவன் சாந்தமானார் சிதறிய தாட்சாயணியின் உடல் பகுதிகள் விழுந்த ஐம்பத்தி ஓர் இடங்கள் சக்தி பீடங்களாயின அந்த வகையில் அம்பிகையின் நெற்றியின் உள்பகுதி அதாவது குண்டலினி எழும்பி பாம்பு போல் படம் எடுத்து ஆடும் பகுதியான சகசிராரம் விழுந்த பகுதிதான் சங்கரன் கோவில் அமைந்துள்ள ஸ்ரீ கோமதி அம்மன் சன்னதி ஆகும் கோமதி அம்மனின் அருட்சொரூபம் சுந்தரமான அழகு ஸ்ரீ கோமதி அம்மன் சன்னதி ஸ்ரீ சுவாமி கோவிலில் உள்புறம் தனி தங்கக் கொடிமரத்துடன் தனி கோவிலாக கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது தனி நந்தி பலிபீடம் அமைந்துள்ளது ஸ்ரீ கோமதியம்மன் அழகும் அன்புமே உருவானவளாக ஸ்ரீசக்கரபீட பஞ்ச பிரம்மாசனத்தின் மேல் வலது இடை நெளித்து கையில் மலர்பானம் மற்றும் பூச்செண்டு ஏந்தியவளாக இடது கையை பூமியை நோக்கி தளரவிட்டவளாக இளமங்கை கோலத்தில் புன்னகை பூத்த முகத்துடன் சர்வாலங்கார பூஜிதையாக கருணையும் அன்பும் பொங்க காட்சி தருகிறாள் மேலும் இது தசமகா வித்யா பீடத்தில் ஷோடஷி பீடமாகும் அன்னை கோமதி அழகே வடிவாகத் திகழ்கிறாள் அன்னை சோடஷி ரூபமாக ஸ்ரீ லலிதா மகா தெரிபுர சுந்தரியாக காட்சி தருகிறாள் அன்னை நான்கு கரங்களில் பாசம் அங்குசம் வைத்துள்ள மேல் இரு கைகளும் மற்றும் கரும்பு வில்லும் இங்கு அரூபமாக உள்ளன அவற்றை நாம் நம் கண்களால் காண முடியாது என்றும் தவவலிமை பெற்ற யோகிகளால் மட்டுமே அவற்றை காண முடியும் என்றும் யாருக்கு அந்த தரிசனம் கிடைக்கப்பெறுகிறதோ அவர்களுக்கு அஷ்டமா சித்திகளும் வசப்படும் என்றும் கூறப்படுகிறது மதியம்மன் சந்நிதியிலிருந்து தங்க கொடிமரத்தை தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது ஒரு யாழி ஒன்று இருக்கும் அந்த யாழியினுடைய வாயில் ஒரு கல் காணப்படும் நீங்கள் எவ்வளவு அதை எடுத்து பார்த்தாலும் அந்த கல் வெளியே வராது அவ்வளவு அழகாக அந்த காலத்தில் உக்கிரபாண்டிய மகாராஜா அந்த யாழியை செய்திருக்கிறார் அதன் பிறகு நீங்கள் வெளியே வரும்போது யாழிக்கு பக்கத்தில் கீழே இரண்டு கால் பாதங்கள் போல் தெரியும் அந்த பாதங்கள் போன்ற அந்த அமைப்பின் மீது நாம் நின்று கொண்டால் உள்ளே கோமதியம்மன் மிக அழகாக தெரிவாள் இதெல்லாம் அந்த கோயிலின் அற்புத சிறப்புக்களாகும் அம்பாள் கோவிலை வளம் வரும்போது அந்த பிரகாரத்தில் ஒரு புற்று தொட்டி ஒன்று உள்ளது அதில் புற்றுமண் உள்ளது இந்த புற்றுமண் நோய் தீர்க்கும் மருந்தாக செயல்படுகிறது ஊரல் மற்ற எல்லா வியாதிகளுக்கும் அரு மருந்தாக செயல்படுகிறது நாட்டில் உள்ள எல்லா மக்களும் அங்கு வந்து அந்த புற்று மருந்தை எடுத்து செல்கிறார்கள் வெளியில் கடையில் அந்த புற்று மருந்து விற்கப்படுகிறது அதை வாங்கி தங்கள் வீடுகளில் வைத்து தினமும் காலையில் குளித்து திருநார் பூசுவது போல் கையில் தண்ணியை குலைத்து அந்த புற்று மண்ணை எடுத்து நெற்றியில் இட்டு கொள்கிறார்கள் ஓம் சக்தி தபசின் போது அம்பாள் பலவிதமான அலங்காரங்களில் சப்பரங்களில் எழுந்தருளி வீதியுலா வருவாள் பத்தாவது நாளன்றும் சிவபெருமானுடன் சேர்ந்து சப்தாகரண சப்பரத்தில் எழுந்தருளுவாள் இந்த சப்தாகரண சப்பரம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த சப்தாகரண சப்பரத்தை பார்ப்பவர்கள் நிச்சயம் சொர்க்கத்தை அடைவார்கள் என்று சங்கரன் கோவிலில் உள்ள மக்களால் மிகவும் அதிகமாக நம்பப்படுகிறது பாம்பாட்டி சித்தர் இங்கேதான் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் அவர்களின் ஜீவ சமாதி உள்ளது பாம்பாட்டி சித்தர் கோமதி அம்மனை வாழை குமரியாகவும் குண்டலினி சக்தியாகவும் பாம்பு வடிவமாகவும் வழிபட்டிருக்கிறார் எனவே காலஹஸ்திக்கு அடுத்தபடியாக இது கால சர்பதோஷம் போக்கும் ஸ்தலமாக உள்ளது திருமணத்தடை செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் போன்றவற்றை நீக்கும் தலமாக இது விளங்குகிறது ஆக்ஞா சக்கரம் அல்லது ஸ்ரீ சக்கரம் அம்பிகையின் சன்னதி முன்பு ஆக்ஞா சக்கரம் அல்லது ஸ்ரீ சக்கரம் ஒன்று பதிக்கப்பட்டு உள்ளது இதில் அமர்ந்து பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டிக்கொண்டு கொண்டு பயனடைகிறார்கள் மேலும் மனநிலை சரியில்லாதவர்கள் பேய் பிசாசு மற்றும் துர்சக்தியால் பீடிக்கப்பட்டவர்கள் இந்த சக்கரத்தின் மேலமர்ந்து குணமடைந்து வருவது கண்கூடாக காணப்படுகிறது நான்காவது சந்நிதி முருகர் சந்நிதி ஷஷ்டி விழா இங்கு மிக சிறப்பாக நடைபெறுகிறது திருச்செந்தூரில் காட்டுவது போல ஷஷ்டி அன்று ஆறுமுக தீபாதரணை இங்கும் காட்டப்படுகிறது ஐந்தாவது சன்னதி நடராஜர் சன்னதியாகும் நடராஜர் அற்புத அழகுடன் காட்சி தருகிறார் அவருக்கு எதிரே இருபுறமும் திருவம்பாவை பாடல்கள் இருவதும் காணப்படுகின்றன இங்குள்ள கோவில் யானை மிகவும் அழகான அற்புதமான புத்திசாலியான யானையாகும் இதற்கு கோமதி என்று பெயர் இது மௌத்தார்கன் வாசிக்கும் பந்து விளையாடும் ஆசிர்வாதம் பண்ணும் தானே அழகாக குளித்து கொள்ளும் இப்படி பலவிதமான அழகான காட்சிகள் எல்லாம் கண்கொள்ளா காட்சிகளாக கண்ணுக்கு விருந்தாக அமைகிறது இப்பொழுது கடைசியில் என் பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு சிறு பாடலுடன் இதை நான் முடிக்கிறேன் புற்று மண்ணில் திகழ்பவளே புண்ணியலே மாயே கற்றவர்க்கும் மற்றவர்க்கும் கற்பகமாயே நெற்றியிலே குங்குமமாய் திகழ்பவளும் நீயே நிச்சமுன்னை வணங்குகின்றேன் கோமதியே தாயே பொன்னோர் பாடல் சங்கர கோமதியே எனது விண்ணப்ப முந்தனுக்கே உன் நாலயம் வந்ததுமே என் உள்ளம் குளிர்ந்திடுமே என் துன்பம் மறந்திடுமே குடிமரம் கண்டதுமே கொடிய பாவங்கள் விலகிடுமே அம்மையுமையவளே உன் கருணை திருமுகமும் கனிவுள்ள பார்வையும் கண்ணால் கண்டதுமே தன்னை மறந்திடுவார் உன் சன்னதி தஞ்சமென்றே உள்ளம் நுறுகிடுவார் உன் காணிக்கை மறந்தவரை உனது அடையாளமாகிய கற்றவை தன்னை கனவில் காட்டியே காணிக்கை பெறுவதும் உன் திருவிளையாட்டோ இத்தனை சக்தியுள்ள திருநாயகியே உன் புகழை சொல்வதற்கு ஏழைக்கண்ணால் முடியவில்லை தேவியே துன்பங்கள் நீக்கிடுவாய் என்னை தூயவளாக்கிடுவாய் கருணை பொழிந்திடுவாய் என் கஷ்டங்கள் நீக்கிடுவாய் பாவங்கள் போக்கிடுவாய் உனது பக்தையும் உன் கடை கண் பார்வைக்கே என அடைக்களமா கெடுவாய் உன் கடை கண் பார்வைக்கே என அடைக்களமா கெடுவாய் உன் கடை கண் பார்வைக்கே என அடைக்களமா கேடுவாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சிறு வயதிலிருந்தே இந்த கோவிலைப் பற்றி என் பாட்டி மூலமும் நேரிலும் நான் அனுபவித்து அறிந்து கொண்ட விஷயங்களை எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற இன்னத்திலும் அவாவிலும் நான் இதில் பதிவிட்டுள்ளேன் குறையிருந்தால் மன்னிக்கவும் நிறையிருந்தால் ஏற்றுக்கொள்ளவும் ஓம் கோமதித்தாயே நமக ஓம் கோமதித்தாயே நமக ஓம் கோமதித்தாயே நமக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்